ஒரு ஸ்விங் செலக்ட் பண்ணுறதுக்கு பேசிக்காக பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு விஷயம் வேணுங்க. ஒரு ஹார்ட் ஹிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்விங் வந்துட்டு அதோட இடத்துல திருப்பி கண்ட்ரோல்டாக இருக்கணும், அது வந்துட்டு பிளேஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகக்கூடாது. ஒவ்வொரு ஸ்விங்குக்கும் ஒவ்வொரு ஹிட்டிங் சவுண்ட் இருக்குது, அது நீங்கள் வந்து ஷார்ட் ஃபீலிங்காக மீடியம் ஃபீலிங்காக ஹார்ட் ஃபீலிங்கான்றதை பொறுத்து உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் வந்து உங்களுக்கு உடையுது அப்படின்றப்போ டென்ஷன் அதிகமாக வச்சா உங்களுக்கு லாஸ்ட் நாட் போட்டு முடிச்சுட்டு எடுக்கும் போதே அந்த ஃப்ரேம் வந்து உடஞ்சிரும். என் ராக்கெட் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து 38 வரைக்கும் தாங்கும் ப்ரோ, நான் வந்துட்டு 32 வந்து வச்சுட்டேன், ஒரு பிகினர் தான். ஆனால் என் ராக்கெட் வந்துட்டு ஒரு பேசிக் ராக்கெட் தான் அப்படின்றவங்க தயவுசெய்து சொல்கிறேன். ஹலோ கைஸ், வணக்கம், வெல்கம் டு விண்டியா ஸ்போர்ட்ஸ். நம்ம சேனலில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்சரிஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போகிற டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை செலக்ட் பண்ணுறது, அதாவது பேட்மிண்டனுக்கு நாம் கட்ஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நாம் எப்படி வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குக்குமே ஒரு ஃபீல் இருக்குங்க, அதே மாதிரி ஒவ்வொரு ராக்கெட்டுக்குமே ஒரு ஃபீல் இருக்குது. அப்படி நீங்கள் எந்த மாதிரி ராக்கெட் செலக்ட் பண்ணோம் அப்படின்றதையும் ஒவ்வொரு ராக்கெட்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் பார்த்துட்டிங்க அப்படின்னா மேலே கார்டிலையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம், மறக்காமல் போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் டே இப்போ நம்ம ஸ்ட்ரிங் பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம், கண்டிப்பாக ஆப்வியஸ்லி ஸ்ட்ரிங் பற்றி பார்த்துடலாம். ஏன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை செலக்ட் பண்ணுறதுக்கு மேலே அந்த ஸ்ட்ரிங்கில் என்னென்ன விஷயம் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்ட்ரிங்கில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு குயிக் ரிப்பல்ஷன் பவர், அதாவது ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குக்குமே உங்களுக்கு வந்து ரிப்பல்ஷன் பவர், டியூரபிலிட்டி, ஸ்ட்ரிங்கோட சவுண்டு, இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குங்க. ஒரு ஸ்ட்ரிங் செலக்ட் பண்ணுறதுக்கு பேசிக்காக பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு விஷயம் வேணுங்க. பேசிக்கானு கிடையாது, நீங்கள் ஸ்ட்ரிங் செலக்ட் பண்ணோம் அப்படின்னாலே இந்த அஞ்சு விஷயத்தை மறக்காமல் பார்த்து வாங்கணும். ஃபஸ்ட்டு விஷயம்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு எந்த அளவுக்கு ஷாக்கை வந்து அப்சர்வ் பண்ணுது அப்படின்றது, ரெண்டாவது அந்த ஸ்ட்ரிங்கில் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் இருக்குது அப்படின்றது, மூணாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு எந்த அளவுக்கு டியூரபிலிட்டி இருக்கும் அப்படின்றது, நாலாவது அந்த ஸ்ட்ரிங்கோட ஹிட்டிங் சவுண்ட் என்ன அப்படின்றது, அஞ்சாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா ரிப்பல்ஷன் பவர், அதாவது அந்த ஸ்ட்ரிங்குக்குன்னு ஒரு ரிப்பல்ஷன் பவர் இருக்கும் அது எவ்வளோ அப்படின்றதுங்க. இப்போது ஸ்ட்ரிங்கில் இந்த அஞ்சு விஷயத்தை நாம் பார்க்குறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கோட திக்னஸ்னு ஒன்று விஷயம் இருக்குது. இது எந்த ஸ்ட்ரிங்லையுமே உங்களுக்கு பேசிக்காக சொல்ல மாட்டாங்க, ஆனால் ஒரு பிளேயராக இருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரிங்கோட திக்னஸ் வந்து கண்டிப்பாக தேவை. ஸ்ட்ரிங்கை பொறுத்தளவுக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 0.7 mm திக்னஸ் இருக்கிற ஸ்ட்ரிங் தான் வந்துட்டு மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு 0.6 mm ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது, அது இல்லாமல் உங்களுக்கு 0.8 mm ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. அந்த 0.8 mm ஸ்ட்ரிங் அப்படின்றப்போ உங்களுக்கு டியூரபிலிட்டி மட்டும்தான் அதிகமாக இருக்கும், அது உங்களுக்கு ராக்கெட்டோட வெயிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணும், அதோட ஃபீலும் வந்துட்டு உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி நிறைய பேரோட சஜஷன் கிடையாதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 0.7 mm ஸ்ட்ரிங் தான் பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டியும் நல்லா இருக்குது, ஹிட்டிங் சவுண்டும் நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த 0.7 mm ஸ்ட்ரிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ராண்ட்லேயுமே 0.7 mm தான் மேக்ஸிமம் மாடல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கறதுலாம் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிற மாடல்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா BG65. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த மாடல் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா வேர்ல்டு வைடு அதிகமாக சேல் ஆகிற பேட்மிண்டன் ஸ்ட்ரிங் பார்த்துட்டிங்க அப்படின்னா BG65 தான். அதனால் பார்த்துட்டிங்க அப்படின்னா பேசிக்காக நான் இது வந்து எடுத்திருக்கேன், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஒவ்வொன்றும் எது எது பார்க்கணும் அப்படின்ற சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஷாக் அப்சார்ப்ஷன், அதாவது ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் வந்து எந்த அளவுக்கு ஷாக்காக அப்சர்வ் பண்ணுது அப்படின்றது, ஷாக் அப்சர்வ் பண்ணுது அப்படின்றப்போ நம்மளுக்கு நார்மலாகவே தெரிஞ்ச விஷயம், ஒரு கார்க்கு வந்து ஹிட் ஆகுது அப்படின்னா அதோட ஷார்க்கு, அதாவது அந்த ஷாக் வேவ்ஸை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்விங் அந்தளவுக்கு அரெஸ்ட் பண்ணி ஃப்ரேமுக்கு கொடுக்காமல் இருக்குது அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு வேரி ஆகுது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஃப்ரேமுக்கு அதிகமான உங்களுக்கு வந்து ஷாக் வேவ்ஸ் வந்து வருது அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரேம் வந்துட்டு வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும், அப்படின்னா உங்களோட ரிஸ்ட்டுக்கும் உங்களோட எல்போக்கும் பெயின் வர தாராளமான சான்ஸ் இருக்குங்க. ஸோ என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா அதோட ஷாக் அப்சர்ப்ஷன் லெவல் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்கோட கண்ட்ரோல். ஸ்ட்ரிங்கோட கண்ட்ரோல் அப்படின்றது நீங்கள் ஸ்ட்ரிங்கை வந்துட்டு ஒரு ஸ்மாஷ் ஹிட் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றப்போ ஸ்ட்ரிங் வந்து எந்த அளவுக்கு கண்ட்ரோல்டாக இருக்குது அப்படின்றதான். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் வந்து எந்த அளவுக்கு கண்ட்ரோல்டாக இருக்குன்னு நம்மளால் வாட்ச் பண்ண முடியாது, ஆனால் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஹார்ட் ஹிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் வந்துட்டு அதோட இடத்துல திருப்பி கண்ட்ரோல்டாக இருக்கணும், அது வந்துட்டு பிளேஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகக்கூடாது, அது நீங்கள் வைக்கிற டென்ஷனை பொறுத்தும் வேரி ஆகுங்க. மூணாவது விஷயம், அதில் இருக்கிற ஹிட்டிங் சவுண்டு. ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குக்கும் ஒவ்வொரு ஹிட்டிங் சவுண்ட் இருக்குது, அது நீங்கள் வந்து ஷார்ட் ஃபீலிங்காக மீடியம் ஃபீலிங்காக ஹார்ட் ஃபீலிங்கான்றதை பொறுத்து உங்களுக்கு அதோட ஹிட்டிங் சவுண்டு வந்துட்டு வேரி ஆகும். இன்னொன்று, அந்த ஸ்ட்ரிங்ஸை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு டென்ஷன் வச்சுட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்தும் அந்த ஸ்ட்ரிங்ஸோட ஹிட்டிங் சவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு வேரி ஆகுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட டியூரபிலிட்டி, முடிஞ்ச அளவுக்கு டியூரபிலிட்டி லெவல் வந்துட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு ரெகுலர் பிளேயராக இருக்கீங்க அப்படின்றப்போ, இல்லை நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ டியூரபிலிட்டி லெவல் அதிகமாக இருக்கிற மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா டியூரபிலிட்டி லெவல் அதிகமாக இருக்கிற ஸ்ட்ரிங்ஸ் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லா கொடுக்கும். டியூரபிலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரிங்ஸ் சீக்கிரம் கட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னொன்று, ஸ்ட்ரிங்ஸ் கட் ஆகிறது வந்துட்டு நான் டென்ஷன் அதிகமாக வச்சதுனால தான் கட் ஆகிடுச்சு, இல்லை
ஸ்ட்ரிங்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு அந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்து குவாலிட்டி இல்லை, அதனால் கட் ஆகிடுச்சுன்னு கிடையாது. உங்களுக்கு ராக்கெட்டோட ஸ்வீட் ஸ்பாட்டை தவிர்த்து உங்களுக்கு ஸ்ட்ரிங்ஸில் வந்து, அதாவது இந்த மாதிரி எட்ஜஸில் உங்களுக்கு எங்கெல்லாம் ஸ்ட்ரிங்ஸில் கார்க் வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னாலுமே அதோட ஷார்க் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வேவ்ஸ் வந்து டக்குன்னு ஃப்ரேமில் போட்டு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் ரெண்டு வேவையும் வந்துட்டு ஸ்ட்ரிங் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிங்ஸ் வந்து கட் ஆகிறக்கும் சான்சஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஓவரான ஷார்ட்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃப்ரேமில் விழுகுது அப்படின்னா ஃப்ரேம்ஸ் கட் ஆகிறக்கும் ஃப்ரேம்ஸ் வந்து உடையறக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்கும் பேசிக்காக தெரிகிற விஷயம் என்னென்னா நான் வந்து டென்ஷன் அதிகமாக வச்சுட்டேன், அதனால தான் என் ஃப்ரேம் வந்து உடஞ்சிருச்சு. நான் வந்துட்டு என் ஃப்ரேம் வந்துட்டு எங்கேயுமே அடிப்படலை, ஆனால் என் ஃப்ரேம் வந்து உடஞ்சிருச்சு, கட்டிங் போட்டவங்க மேலே தான் மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஃப்ரேம்ஸ் வந்து உங்களுக்கு உடையுது அப்படின்றப்போ டென்ஷன் அதிகமாக வச்சா உங்களுக்கு லாஸ்ட் நாட் போட்டு முடிச்சுட்டு எடுக்கும் போதே அந்த ஃப்ரேம் வந்து உடஞ்சிரும், உங்களுக்கு அவ்வளோ நேரம் நின்னெல்லாம் உடையாது. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு கார்க்கு அதிகமாக வந்துட்டு இந்த எட்ஜஸில், அதாவது உங்களுக்கு க்ரோமெட் இருக்கிற எட்ஜஸ்லேயே வந்துட்டு கார்க்கு அதிகமாக ஹிட் ஆகுது அப்படின்னா ஸ்ட்ரிங்கு கட்டாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதில் அப்படி இல்லைன்னு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரேம்ஸ் உடையறக்கும் சான்ஸ் இருக்குது. ஃப்ரேம்ஸ்லேயும் அதிகமான கார்க்ஸ் வந்துட்டு ஹிட் பண்ணாதீங்க, ஏன்னா ஃப்ரேம்ஸில் படுது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஃப்ரேம் அந்த இடத்துல வீக் ஆக ஆரம்பிச்சிடும், அப்போவும் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரேம்ஸ் வந்து உடையறக்கு சான்ஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இவ்வளோ நேரம் வந்துட்டு பேசிக்காக ஸ்ட்ரிங்ஸ் வந்து எவ்வளோ செலக்ட் பண்ணுறது எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இது இல்லாமல் வேறு ஏதாவது இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. என்னென்னா ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குக்கும் திக்னஸ் இருக்குது, டென்ஷன் இருக்குது. இப்போது இவ்வளோ டென்ஷன் தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குக்குமே வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் லெவல் டென்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டென்ஷனை விட்டு தாண்டி வைக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமான ஸ்ட்ரிங் கட் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸ்ட்ரிங் கட் ஆகுது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்ட்ரிங்ஸை டாப் டு பாட்டம் சீக்கிரம் கட் பண்ணிடுங்க, மெயின்ஸாக இருந்தாலும் சரி க்ராஸாக இருந்தாலும் சரி. ஏன்னா ஃபுல்லாக கட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அதாவது ராக்கெட்டோட லைஃப் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒன்ஸ் ஒரு இடத்துல மட்டும் ஸ்ட்ரிங் கட் ஆகிடுச்சு அப்படின்றப்போ, எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இந்த ஒரு இடத்துல மட்டும் ஸ்விங் கட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே ஒன்று தானே கட் ஆயிடுச்சு, ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணிட்டு நான் அந்த ரெண்டு லைன் மட்டும் போட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது ரொம்பவே தப்பான விஷயங்க. ஏன்னா இங்கே கட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு மூணு ஸ்ட்ரிங் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லூஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே டென்ஷன் வந்துட்டு மெயின்டைன் ஆகிறது வந்து சான்ஸ் இருக்குது. அப்படி மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கே மட்டும் ப்ரெஷர் இருக்கும், இங்கே ப்ரெஷர் இல்லை அப்படின்னா ஷாஃப்ட் உடையிறக்கும், உங்களுக்கு ஒரு அதிகமான சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஷாஃப்ட்டை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் கட் ஆச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரிங்கை உடனே கட் பண்ணிடுங்க, ஸ்ட்ரிங்கை அதுலேயே வச்சுட்டு மெயின்டைன் பண்ண வேணாம். அப்புறம் டென்ஷன் வச்சுட்டோம் ப்ரோ, நான் வந்து ஒரு பிகினர் தான், எனக்கு என்ன டென்ஷன் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் விளையாடுற ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டென்ஷனை வந்துட்டு முடிவு பண்ணுங்கள். இன்னொன்று, உங்கள் ராக்கெட் எந்த அளவுக்கு ரிப்பல்ஷன் பவர், அதாவது ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ரிப்பல்ஷன் பவரை எந்த அளவுக்கு ராக்கெட் எடுத்து கொடுக்குது அப்படின்றத பொறுத்தும் உங்களுக்கு வந்துட்டு அதில் நீங்கள் டென்ஷன் மெயின்டைன் பண்ணுறது இருக்குங்க. என் ராக்கெட் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து 38 வரைக்கும் தாங்கும் ப்ரோ, நான் வந்துட்டு 32 வந்து வச்சுட்டேன், ஒரு பிகினர் தான், ஆனால் ராக்கெட் வந்துட்டு ஒரு பேசிக் ராக்கெட் தான் அப்படின்றவங்க தயவுன்னு சொல்கிறேன், நீங்கள் அவ்வளோ தூரம் டென்ஷன் போகாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு 25-26 வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா 32 வைக்கிறீங்க அப்படின்றப்போ ராக்கெட் ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை அப்படின்னா ஷாக் அப்சர்வ் பண்ணுறது வந்துட்டு உங்களுக்கு ஷாஃப்ட்டும் வந்துட்டு தாங்காது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஷாக்கையும், அதாவது எல்லா ஷாக் வேவ்ஸும் வந்து பார்த்துட்டு அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக ஹேண்டில் இறங்குற மாதிரி தான் இருக்கும். அப்படி ஹேண்டில் இறங்கிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்பின் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்ட்ரிங் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ராக்கெட் வந்துட்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ரிங்ஸ், அதாவது எந்த அளவுக்கு வந்துட்டு எல்பிஎஸ் தாங்கும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் ஸ்ட்ரிங்கை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணுற ஸ்ட்ரிங்கு உங்களுக்கு எந்த லெவலில் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் வந்து ஸ்ட்ரிங் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த விஷயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிகினராக இருக்கிற உங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கோம், நாங்கள் கண்டிப்பாக நம்புகிறோம். இதே மாதிரி நம்மகிட்ட பார்த்திங்கன்னா பேட்மிண்டன் ஆக்சரிஸ் A2Z எல்லா ஆக்சரிஸுமே அவைலபிள் இருக்குங்க. இது இல்லாமல் நம்மகிட்ட எல்லா ஸ்போர்ட்ஸுக்கான ஆக்சரிஸும் வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் நம்ம ஸ்டோரில் வந்துட்டு எதாவது வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம ஸ்டோரை விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்டோர் ரெண்டு இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு, ஒன்று தண்ணீர்பந்தல் கொடிசியா ரோட், இன்னொன்று NSR ரோட் சாய்பாபா காலனிங்க. ஸ்டோரோட லொக்கேஷன் கான்டாக்ட் டீல்ஸ் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் நம்ம ஸ்டோர் விசிட் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து அவுட் சைடில் இருக்கீங்க, உங்களுக்கு நம்ம ஸ்டோர்லேருந்து எதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் கீழே நம்மளோட சேட் பாக்ஸ் லிங்க்கும் கான்டாக்ட் டீட்டெயிலும் கொடுத்துருக்கோம், மறக்காமல் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை சேட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற ப்ராடக்ட்டோட இமேஜஸ் அண்ட் வீடியோ கால்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை நீங்களே செலக்ட் பண்ணுங்கள், நீங்கள் செலக்ட் பண்ண ப்ராடக்ட்டை உங்களுக்கு நாங்கள் கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படினாலோ இல்லை ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பற்றின டவுட்ஸ் இருந்துச்சு அப்படினாலோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்ட டீட்டெயிலையும் நீங்கள் கேட்ட டவுட்டையும் கிளியர் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். Always be connected with India. Thank you for watching.